ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேண்டர்லிங்கேஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லேருந்து தாய்லாந்து போகிறத பற்றி வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லேருந்து திருச்சி போகணும். பார்த்தீங்கன்னா நாமக்கல் மலை கோட்டை தெரியுது உங்களுக்கு. மலை அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலப்பற்ற மாரியம்மன் கோயில் இருக்குது. அப்படியே மாரியம்மன் கோயில் அப்படியே வணங்கிட்டு அப்படியே நம்ம போகலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வருது பாருங்க, நாமக்கல் பஸ் ஸ்டாண்டு. இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்புறம் நம்ம போயிட்டுருக்கோம், திருச்சி தான் போயிட்டுருக்கோம். திருச்சியிலேருந்து எப்போ நம்மளுக்கு ஃப்ளைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ஃப்ளைட்டு. அங்கேருந்து லேண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் 4:30 மணிக்கு போவோம். நம்ம ஊர் டைமு வந்து 2:30 மணி இருக்கும், 2:30. அங்கே வந்து 1:30 மணி அதிகம் தாய்லாந்தில். நமக்கும் அவங்களுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1:30 மணி டைம் டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா முன்னாடி பழைய ஏர்போர்ட் இருந்தது, இப்போ புதுசாக டெர்மினல் கட்டியிருக்காங்க திருச்சியில், அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். உங்களுக்கு நல்லா வேர்ல்டு கிளாஸ் லெவல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாடலில் இருக்கும், முன்னாடி ஒரு ஆர்ச் மட்டும் சென்னையில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பரவாயில்ல, முன்னாடி இருந்து சூப்பராகவே நல்லா கட்டியிருக்காங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக வந்து கட்டியிருக்க திருச்சி ஏர்போர்ட்டில் உங்களுக்கு 12 ஃப்ளைட்ஸ், ஒரு மணி நேரத்தில் 12 ஃப்ளைட்ஸ் ஹேண்டில் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம ஒரு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு கேட் நம்பர் 4, 5 இது மாதிரி சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 11 போர்டிங் கேட் இருக்குது, 5 ஏரோ பிரிட்ஜ். நம்ம ஏரோ பிரிட்ஜ் வழியாக தான் ஃப்ளைட்டுக்கு போவோம், அது 5 ஏரோ பிரிட்ஜ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 இமிகிரேஷன் கவுண்டரும் 44 எமிகிரேஷன் கவுண்டர்ஸும் இருக்குது உங்களுக்கு. வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேகேஜ் கரோடல்ஸ் இருக்குது, 3 விஐபி லாஞ்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 டொமஸ்டிக்கு அண்டு 15 இன்டர்நேஷ்னல் எக்ஸ்ரே பேகேஜ் ஸ்கேனிங் சிஸ்டம் புதுசாக வச்சுருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கம் அந்த டெம்பிள் மாடல் வச்சுருப்பாங்க பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முன்னாடி 4 கேட்ஸ் இருக்கும், நான் போகிற என்ட்ரன்ஸ் இருக்கும். அதில் மேக்ஸிமம் செகண்டில் விடுவாங்க, மாறி மாறி விடுவாங்க, நீங்கள் போய்க்கலாம். பார்த்தாலே உங்களுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க, அதில் நீங்கள் போய்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 1000 கார்ஸ் நிறுத்த, நம்ம போகிற ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ஏர் ஏசியா, அதுக்கு இப்போ தான் செக்இன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட உங்களுக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் வரும், அது பார்த்தீங்கன்னா 7 கேஜி வரும். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதோ வாங்கணும் அப்படின்னா 4300 வந்துச்சு, 25 கிலோ போட்டிருந்தேன் அப் அண்ட் டவுனுக்கு, அது சேர்த்து 4300 வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கிற இது கிராஸ் பண்ணி போகிறோம், எதாவது நீங்கள் வேணுங்க தான் வாங்கிக்கலாம். ஏரியா சரி, எங்கே கேட் நம்பர் போட்டிருந்தாங்கன்னா கேட் 4 போயிட்டு இருந்தாங்க, அந்த கேட் 4 நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் கடைகள்லாம் எதுவும் இன்னும் வரல. நான் முன்னாடியே ஒரு 6 மாதத்தினுடைய இன்னொரு வீடியோ பார்த்தேன், அதில் ஒரு சார் போட்டிருந்தார், அப்பையும் கடைகள்லாம் எதுவும் வரல, இப்போயும் எதுவும் வரல. கம்மிங் சூன், ஓப்பனிங் சூன் இது மாதிரி தான் போட்டிருக்காங்க தவிர என்ன எந்த கடையும் வரலதா போட்டிருக்காங்க பாருங்க, கம்மிங் சூன் போட்டிருக்காங்க. ஃபுட் அண்ட் பெவரேஜ் கடை நிறைய வந்தால் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வராதனால பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேண்டீன் மாதிரி வச்சுருக்காங்க சின்னதாக, அவங்க அங்கே தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அங்கே ப்ரைஸும் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, வீடியோ எடுத்திருக்கேன், இந்த இந்த கடை தான் பாருங்கள் உங்களுக்கு. வேணா காஃபி இருக்குது, டீ இருக்குது. காஃபி டீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 சொல்கிறாங்க, டீயும் 100 ரூபா தான், காஃபியும் 100 ரூபா தான். இல்லை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, ஏதாவது வேணும்னா வெளியில் சாப்பிட்டு வந்துடுங்க. இல்லை என்கிட்ட காசு இருக்குது, நான் சாப்பிட்டுக்கு வேணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீ சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்றதுக்கு இருக்குது, யாரும் வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருக்கேன். இந்த ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை ரைஸ், இன்னொரு வந்து எக் ஃப்ரை ரைஸு, ரெண்டுமே பார்த்து ரெண்டு ஒரே ரேட் தான், 280 ரூபா சொல்கிறாங்க. சிக்கன் ஃப்ரை ரைஸும் வெஜ்ஜு ஃப்ரை ரைஸுமே 280 சொன்னாங்க. அப்புறம் ஒருத்தர் வெஜ்ஜு சாண்ட்விச் கேட்டுருந்தார் இவர், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 சொல்கிறாங்க. மற்ற ரேட் ப்ரைஸ் என்னென்னு எனக்கு தெரியல, நல்லாயிருக்கு, நீட்டாக போடுறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. காப்பித்தூள் பார்த்தீங்கன்னா ப்ரூ தான் யூஸ் பண்ணுவாங்களாட்டுக்கு, கேட்டேன் நான். ஆனால் வாங்குறாங்க, எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை முடிச்சதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, கீழே போயிட்டுருக்கோம், போர்டிங் பஸ்ஸை காமிச்சிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை திருச்சி ஏர்போர்ட்டை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் கிளியராக வேணும், இல்லைனா வேறு ஏதாவது தாய்லாந்தை பற்றி ஏதாவது டவுட்ஸ் வேணும், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. அந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு 17,000 வந்துச்சு டிக்கெட் மட்டும் அப் அண்ட் டவுனு. அப்புறம் நான் பார்த்து சீட் புக் பண்ணிட்டேன், ஏன்னா அப்போ நான் அப்பாவும் போகிறனால சீட்டு மாறி ஃபுல் பண்ணிட்டேன். ஒரு சில நேரத்தில் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க சீட்டு ஒன்றா, அதனால் நான் என்ன பண்ண சீட் புக் பண்ணிட்டேன், அதுக்கு ஒரு 820 ரூபா பக்கம் ஆச்சு. அப்புறம் ஃபுட்டும் அதில் ஆர்டர் பண்ணிட்டேன், எல்லாம் சேர்த்து சர்வீஸ் சார்ஜர் பார்த்து நானே தான் புக் பண்ணேன், எந்த ஏஜென்சியில் நான் போகல, நானே தான் டிக்கெட் புக் பண்ணேன், ரூம் புக் பண்ணேன், எல்லாம் நான் தான் பண்ணேன் செல்ஃபாக. இதுக்கு முன்னாடி மலேசியா போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதை வச்சு நம்மளே போயிடலாம்,
எதுக்கு ஏஜென்சிகிட்ட கொடுத்துட்டு, ஏஜென்சி பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ் சொல்லுவாங்க, டூ நைட்ஸ் டூ டேஸ் பேங்காக்கு, டூ நைட் டூ டேஸ் பட்டாயா அப்படிம்பாங்க, நாலு நாள் தான் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போனது 9 நாள் போயிருந்தோம், 23ஆம் தேதி நைட்டு போட்டு 24லேருந்து அடுத்து அக்டோபர் 3 வரைக்கும் உங்களுக்கு இது பண்ணி வச்சுருந்தோம். அதனால் நாங்களே தான் எல்லாம் போனது, ஃப்ரீயாக போகலாம் வரலாம் சுற்றி பார்க்கலாம் எல்லாமே இருக்கும். இன்னும் உங்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நிறைய தாய்லாந்துன்னா நிறைய டைகர் பார்க்கு வாக்கிங் சீட்டு அதுதான் இருக்கும். நமக்கு அது இல்லாமல் நிறைய வீடியோ உங்களுக்கு காமிக்க போகிறோம். அங்கே ஃபேமஸான உங்களுக்கு விநாயகர் டெம்பிள் ஒன்று இருக்குது, கோலாங் கியூன் இன்டர்நேஷ்னல்னு சொல்லி ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் கணேசா பார்க்குன்னு சொல்லி அதை விட நிமிட் நம்ம இதில் யார் காமிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ரெண்டாவதாக எனக்கு தெரிஞ்சு டிரான்சிட் பைக் போயிருப்பார், சும்மா லைட்டாக தான் காமிச்சிருப்பார் விநாயகரை, ஃபுல்லாக அதை பற்றி எதாவது வீடியோ எடுக்கல அவர். ஆனால் எக்ஸ்க்ளூசிவாக அந்த கோலாங் கியூன் பற்றி ஃபுல்லாகவே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன தமிழ்நாட்டுன்னு சொல்ல முடியாது, நம்ம இது இதில் கூட வச்சுக்கலாம், இந்தியா கூட வச்சுக்கலாம், ஃபுல்லாக எல்லாமே அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி போடுறது நம்மளாக தான் இருக்கும். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒன் பை ஒன்னாக வரும் எல்லாமே. உள்ளே வந்தாச்சு, உள்ள போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல, உங்கள் எக்ஸ்பென்சிவ் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது ஏரியா. சவாட்டிக்காக ரேட் கம்மியாக தான் இருக்குது, அது பரவாயில்ல எங்களுக்கு. நாம போனது பார்த்தனா 8ல கூப்பிட்டு இருக்கேன், 8 வந்து டி ஏபிசி வரும், உங்களுக்கு ஏ வந்து விட்டா சீட் வரும், இந்த சைடு வந்து ஏபிசி வரும். என்ன பண்ணணும் என்னன்னு சொல்லுவாங்க. அப்புறம் திருச்சி நைட்டு சூப்பராக இருந்தால் திருச்சி அழகாக இருக்கும், நம்ம ஊராட்டம் பார்க்கறது நல்லா இருக்கும், லைட்டோட சப்போர்ட் லைட் ஃபுல்லாக இருக்கும், மற்ற இடத்துல டாஸ்டாக இருக்கும், நல்லா இருக்கு, டிராவல் மிக ஒரு அருமையாக இருக்கு. இன்னும் யாராவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணல அப்படின்னா ட்ராவல் பண்ணுங்க, அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நானே இது வரைக்கும் மலேசியாவில் தாய்லாந்து போனதும் பல மார்னிங்கில் போனதில்லை, நைட்டு தான் போயிருக்கேன். நானும் போகணும், பகலில் போகணும், ரேட்டு கம்மியினால புக் பண்ண வேண்டியதாக இருக்கு. அவங்க பிடிச்சி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு அங்கேயே, நீங்கள் ஃபுட்டு சப்போஸ் சாப்பாடு ஆர்டர் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும், அப்படி இல்லை உங்களுக்கு சாப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கலாம், டீ காஃபி தாய்லாந்து என்ன ஏர்போர்ட்டை பற்றி டான்மு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு தான் நம்ம அங்கே தான் ஏர் ஏசியா போனீங்கனாலே உங்களுக்கு அங்கே தான் வரும், வேற எங்கேயும் சொர்ணோபி ஏர்போர்ட்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, அங்கேருந்து இறக்கிடுவாங்க, இறக்கிட்டு நம்ம ஏர் பஸ் இருக்கு பாருங்க, ஏர் ஏசியா அது ஏர் ஏசியாவோட பஸ்ஸே இருக்குது, அந்த பஸ்லேருந்து உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க இமிகிரேஷனுக்கு. இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்னும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாய்லாந்து நேராக போகிறோன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இமிகிரேஷன் போகிற வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.